ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ஆப்பிள் அல்வா ஒன்று செய்ய போறோம். சிம்பிள் தான் அது, ரொம்ப ஈஸி. ஆப்பிள் ஒரே ஒரு ஆப்பிள் இருந்தா போதும், நினைச்சோடனே ஒரு ஸ்வீட் பண்ணிடலாங்க குழந்தைங்களுக்கு. பாருங்க, கார்ன்ஃபிளவர் ஒரு கப்பு கார்ன்ஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேன், இல்லை ஒரு முக்கால் கப்பு. அதே அளவு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு போடுறதுக்கு எப்பயுமே நம்ம அல்வாவில் முந்திரி பருப்பு போடுவோம்ல, அதனால கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சிருக்கேன். கலருக்கு கேசரி பவுடர் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம் நம்ம. கலர் வேணும்னா வேணாம்னா விட்டுடலாம். கீ வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு வேணும், அதனால கீ எடுத்து வச்சிருக்கேன். 2 ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம அல்வா செய்யலாம். முதல்ல வந்து ஆப்பிள் கட் பண்ணிப்போம். ஆப்பிளை கட் பண்ணிட்டு நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணுங்க. சென்டர்ல இருக்கிற விதையெல்லாம் நம்ம எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுப்போம். தோலோடய அரைச்சிடலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சீடு மட்டும் எடுத்துடணும், நம்ம சென்டர் போர்ஷன் எடுத்துடணும். ஆப்பிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. சீடு மட்டும் நம்ம எடுத்துட்டோம். ஃபங்க்ஷன் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அப்ப வந்து வெறும் வாயில சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க எல்லாம். அந்த டைத்துலாம் நம்ம ஆப்பிள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா காலி ஆயிடுங்க. பாருங்க, நம்ம இப்போ ஆப்பிள் கட் பண்ணி வச்சாச்சு. ஆப்பிளை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்டா. இப்போ நம்ம ஆப்பிளை நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இந்த தோலோடய அரைச்சிருக்கோம் நம்ம. இப்போ நம்ம அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் அதிலே கிண்டுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கடாய் வச்சிட்டோம். கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நான். அதில் ஆயில் கூட நம்ம விட்டுக்கலாம், நெய்யும் ஆயிலும் கலந்து கூட விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இல்லை ரொம்ப பார்த்தீங்கன்னா இது ஹீட் ஆனவுடனே நம்ம முந்திரி வறுத்து வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு பொன்னிறமாக வறுத்து வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியெல்லாம் எடுத்துருவோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்பிள் அரைச்ச ஊதியம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுட்டே இருந்தால் அது நல்லா ஆப்பிள் நல்லா வேகத்து வேணும். இது வந்துட்டே இருக்கும்போது நம்ம நல்லா கொஞ்சம் சொத்தானோடனே இதில் நம்ம வந்து இந்த கார்ன்ஃபிளவர் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்க, கார்ன்ஃபிளவர் மாவை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃபிளவரே நம்ம ஆப்பிள் அரைச்ச கிண்ணத்துலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு ஆட் பண்ணிடலாங்க. இதுவும் நல்லா சேர்ந்து வேகணும். அப்படியே கொஞ்சம் வெந்து வந்தோடனே நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். அந்த ஆப்பிள் அல்வா சூப்பராக இருக்குங்க. அது ரொம்ப ஈஸி, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆப்பிள் சாப்பிட மாட்டேன்ற குழந்தைங்க கூட அல்வாவாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா வெந்த உடனே சர்க்கரை போட்டுக்க வேண்டியதுதான். சர்க்கரை 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ஒட்டாமல் சுருளை சுருளை வந்து பாருங்கள், நெய் இதுவே அதிகமாக இருக்குது. 3 ஸ்பூன் தான் விட்டோம், ரொம்ப நெய் இருக்காது. சுருளை சுருளை வந்தோடனே இதில் நம்ம கலர் வேணும்னா நேச்சுரல் கலர் வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் கலர் வேணும்னா நம்ம இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாங்க.
நம்ம இல்ல சும்மா கொஞ்சம் பிக்கல ரப் பண்ணிப்போம் கொஞ்சம் பிக்கல ரப் பண்ணிட்டேன நான் நல்ல ஸ்லோ ஃபயர்ல தான் வச்சிருக்கேன் கிண்டி கிண்டி விட்டு அல்வா பதம் வந்த உடனே ஒட்டாம நல்ல சுருண்டு வரும்போது நம்ம இறக்கிடலாம் இது நம்ம வந்து பீஸ் போடலாம் அப்படி பீஸ் வேண்டாம் கப்பலே வச்சு சாப்பிடலாம்னா நம்ம அப்பயே ஆற வச்சு எல்லாம் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப எம்மியா இருக்கும் ஹெல்த்தியா ஒரு ஒரு அல்வாங்கிறது ஆப்பிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்டுருவாங்க செஞ்சு பாருங்க சுலபமா ஒரே ஒரு ஆப்பிள் ஒரு கப் கார்ன்ஃபிளவர் ஒரு கப் முக்கால் கப் சர்க்கரை அவ்வளவுதான் நெய் ரொம்ப இழுக்காது மூணு ஸ்பூன் தான் ஊத்தினே அதுவே பாருங்க ஒட்டவே இல்லை நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா திரண்டு வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் ஆப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதுதான் இதுல வந்து ஏலக்காய் போட்டுலாங்க நம்ம வந்து ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டோம்னா நல்லா அந்த ஃபிளேவர் நல்லா இருக்கும் ஏலக்காய் ரெண்டு நுணுக்கி வச்சிருந்தேன் அதையும் நான் ஆட் பண்ணிட்டேன் பாருங்க ஒட்டாம சுருண்டு திரண்டு வந்துருச்சு அல்வா அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க நெய் வந்து ரொம்ப இழுக்காது பாருங்க இப்பயே நெய் கசிஞ்சு இருக்கு அப்படியே இந்த நான் ஸ்டிக்ல அப்படியே ஒட்டவே ஒட்டல சுத்தி அப்படின்னு நெய் பிரிஞ்சு வருது இந்த பதத்துல நம்ம இறக்கலாம் சூப்பரான அல்வா எம்மியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நமக்கு பேசின்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூப்பரா அப்படி வந்துடுது பாருங்க அல்வா ஒட்டவே இல்லை பாருங்க பழமா சாப்பிடுறத விட பசங்களுக்கு இப்படி எல்லாம் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கண்டிப்பா சாப்பிடுவாங்க இது நம்ம டெக்கரேட் பண்ண மேல இந்த காஷ்நட் எல்லாம் மேல போட்டலாம் சுவையான சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எல்லாம் நம்ம ரெடியா வச்சிருந்தோம்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க அது ஒரு ஃபங்க்ஷனு கூட இந்த மாதிரி நம்ம கேசரின் பில்லாம் பண்ணாம இப்படி ஹெல்த்தியான ஃப்ரூட் அல்வா பண்ணி கொடுத்துடலாம் ஆப்பிள் அல்வா சூப்பரா எம்மியா ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க நம்ம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்